நீங்கள் எப்பெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக எழுதிட்டு போகிறீங்களோ அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டாக ஒட்டி வரமான்றதை என்ன செய்யணும் பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமாக ஒலிம்பிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நல்லது, நம்ம ட்ராக்கில் இருக்கமான இடையில என்ன செய்யணும் பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்கள் போனாலும் ஆயிரம் வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்கள் ரெண்டாம் வானத்தை பார்த்தா என்ன, மூணாம் வானத்தை பார்த்தா என்ன, சார் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், ட்ராக்கில் வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா, இழைப்பார்கள். ஆமென் ஆமென். இந்த சுகமானம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் சரீர சுகத்தை மட்டும் பைபிள் என்ன செய்யலை சொல்லலை. சுகமானம் என்பது உங்கள் இருதயத்தின் சமாதான குலைச்சலும் அதில் அடங்குகிறது. வியாதிகளுடைய லிஸ்டில் மன நிம்மதி இல்லாதிருப்பதும் ஒரு வியாதி. இப்போ இங்கே சரீர வியாதி எத்தனை பேர்னு கேட்டால் ஒரு 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். ஆனால் மனோவியாதி இருக்கிற எத்தனை கேட்டால், இன்னைக்கு வீட்டுப்பாடம் எழுதாதவங்கிருந்து தொடங்குது, நாளை காலையில் மிட்டம் டெஸ்ட் வச்சுருக்காங்களே அவன்கிட்டருந்து தொடங்குது மனோவியாதி. ஸோ மனதில் இருக்கிற திகிலும் பயமும் ஒரு வியாதி. ஆகையால் தான் சைக்கியாட்ரிஸ்ட்னு ஒரு டாக்டர் படிப்பே என்ன செஞ்சுருக்காங்க வச்சிருக்கிறாங்க, சைக்கோ தெரப்பின்னு ஒன்று என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க, மனோ தத்துவ நிபுணர்னே சிலர் என்ன செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன டாக்டர்ஸ். அப்படின்னா மனோவியாதியும் ஒரு வியாதி, மனதில் இருக்கிற குழப்பங்கள். இப்போ நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் அவர் தழும்புகளால் சுகமாக வேண்டும். ஆமென். பிசாசோட ஒரு பெரிய வஞ்சகம் என்னன்னா அதை வியாதி என்ற லிஸ்டில் கொண்டு வரதில்லை, ஆனால் அவர் தழும்புகளால் சுகமானோம் என்கிற இடத்திலே இந்த வியாதி என்ன செஞ்சிருச்சு. உபாம் 28 மனதில் வருகிற பயங்கள் குழப்பங்கள் என்பவைகள் சாபம், கிறிஸ்து நமக்காய் சாபமானார். நீங்க சமாதானமா வாழணும், நீங்க இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். சிலுவையிலே அவர் சந்தித்த, அவர் சுமந்த மிகப்பெரிய வியாதியிலே ஒன்று மனோவியாதி. நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கத்தக்க ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென் சொல்லுவோம். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார், அதனால் அவருடைய நீதி எனக்குள்ளே என்ன செய்தது வந்தது. நீ எப்பெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக எழுதிட்டு போகிறீங்களோ அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டாக ஒட்டி வரமான்றதை என்ன செய்யணும் பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமாக ஒலிம்பிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நல்லது, நம்ம ட்ராக்கில் இருக்கமான இடையில என்ன செய்யணும் பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்கள் போனாலும் ஆயிரம் வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்கள் ரெண்டாம் வானத்தை பார்த்தா என்ன, மூணாம் வானத்தை பார்த்தா என்ன, சார் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், ட்ராக்கில் வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா, இழைப்பாறுதல். ஆமென் ஆமென். தேவனாய கர்த்தர் இந்த காலை வரையிலே இங்கே கூடியிருக்கிற எல்லாருடைய மனதிலும் ஒரு இழைப்பாறுதலை கட்டளையிடுவார் என்றால் அதுதான் இந்த காலை வேளையின் செய்தியின் வெற்றி என்று நான் சொல்லுகிறேன். என் மகனே மகளே, வாழ்க்கையிலே நீ எதை குறித்து கலக்கமாக இருக்கிறாயோ அதற்கும் தேவையானதை, அதற்கும் செலுத்த வேண்டிய கரையத்தை சிலுவையிலே இயேசு செலுத்தி தீர்த்திருக்கிறார். இந்த அறிவு உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்குள்ள சமாதானம் என்ன செய்கிறது வருகிறது, அதுதான் பூரண ரட்சிப்பான். பூரண ரட்சிப்புனா என்னன்னா நீங்க இந்த ரட்சிப்புக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற அறிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். சிலுவையில் என்னதான் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கேக்குறீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். இல்லாட்டி நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு அவன் கூட சேர்ந்து இவன் என்ன செய்யறான், வேகமா ஓடுறான், காபா காபா காபான்னு. நிம்மதியை உனக்கு ஒரு ஆன்மீகம் தரவில்லை என்றால், உன் இயேசு தரவில்லை என்றால், முதல் வாக்கு தத்தமே அதாங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்களை தரவேன்.